பிக் பாஸ் சீசன் 7 தமிழ் கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போறதா இருக்காங்க. இந்த சீசனை ஹோஸ்ட் பண்ண போறது நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் தான். இந்த ஷோவை ஹோஸ்ட் பண்றதுக்கு கமல்ஹாசனுக்கு 130 crores வந்து தரப்போறதா இருக்காங்க. இந்த ரியாலிட்டி ஷோ பிரபலமாகிறதுக்கு முக்கிய காரணமே உலக நாயகன் தான். அவர் பிக் பாஸ் ஷோல ஹோஸ்ட் பண்ண விதம், அவரோட பேச்சு, இது எல்லாம் தான் ஒரு முக்கிய காரணமா இருந்தது. பிக் பாஸ் சீசன் 1 கிடைச்ச வெற்றி பிக் பாஸ் சீசன் 6 கிடைக்கல. அதுக்கு ரீசன் என்னன்னா, அந்த சீசன்ல சில அறிமுகம் இல்லாத நபர்கள் இருந்தாங்க, அதனாலயே சீசன் 6 வந்து சூடு பிடிக்கல. சீசன் 6 மாதிரி பிக் பாஸ் 7 ஆகிடக்கூடாதுன்னு ஒவ்வொரு கண்டஸ்டன்டையும் சல்லட போட்டு தேடி இருக்காங்க. அப்படி பிக் பாஸ் 10 செலக்ட் பண்ண லிஸ்ட்ல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாக்கலாம். நியூஸ் ரீடர் ரஞ்சித், அடுத்தது காக்கா முட்டை விக்னேஷ், ஹீரோயின் சோனியா அகர்வால், டாப் ஸ்டாரா இருந்த அப்பாஸ், கொரியோகிராஃபர் ஸ்ரீதர் மாஸ்டர், ஆங்கர் விஜய் பாரு, சீரியல் ஆக்ட்ரஸ் ரேகா நாயர், ஆங்கர்ஸ் விஜய் ரக்ஷன், அதுக்கப்புறம் ஜாக்லின், டிரைவரா இருக்க ஷர்மிளா, ஆக்ட்ரஸ் உமா ரியாஸ், ஆக்ட்ரஸ் ரவீனா, மகாபானந்த், அடுத்து ரோஷினி, கேபிவி சரத், இவங்கெல்லாம் தான். இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் பிக் பாஸ் எல்லா சீசன்லயும் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனா ஃபைனல் செலக்ஷன்ல இதுல இருந்து 70% ஆட்கள் தான் உள்ள வருவாங்க. அதே மாதிரி தான் இந்த லிஸ்ட்லயும் ஒரு 70% ஆட்கள் தான் கண்டஸ்டன்டா ஷோக்கு உள்ள வர போறாங்க. உங்களுக்கு இந்த லிஸ்ட்ல இருந்து யாரெல்லாம் உள்ள வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள கமெண்ட் பண்ணுங்க. பிக் பாஸ் பத்தின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you on next video. Until then, bye bye folks.